பத்துரைசார் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதிர்வரும் 13ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கமும் இலங்கை ஆசிரியர் சங்கமும் இணைந்து முக்கியமான 3 கோரிக்கைகளை முன்வைத்து கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளோம். இந்த கவனயீர்ப்பு போராட்டமானது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சனைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்றைய நாள் அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு கடமைக்கு சென்று காலை 8 மணியிலிருந்து 8:30 மணி வரை கருப்பு பட்டி அணிந்து பாடசாலைகளின் முன்றலில் தங்களுடைய கவனயீர்ப்பை வெளிப்படுத்துவதோடு அன்றைய நாள் முழுவதும் கருப்பு பட்டி அணிந்து கடமையில் ஈடுபடுவார்கள். இதனை நாங்கள் ஏன் ஒரு கருப்பு பட்டி போராட்டமாக அறிவித்திருக்கிறோம் என்றால், எங்களுடைய நாட்டில் அதிலும் வடக்கு கிழக்கில் மிக முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்காக பல தடவைகள் கர்த்தால்களும் கடை அடைப்புகளும் நடைபெற்று அந்த போராட்டங்களை நியாயப்படுத்தி நாங்கள் அதற்கு பூரண ஆதரவை வழங்கி வந்திருக்கின்றோம். அதிபர் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் மறுக்கப்படுகின்ற நிலையில் நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் ஆசிரியர்கள் அதிபர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் பல்வேறு முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆசிரியர்கள் மீது செலுத்தப்படுகின்ற தேவையற்ற நெருக்கீடுகளை அகற்றச் சொல்லி பல தடவைகள் மனு கொடுத்திருக்கின்றோம். மொத்த தேசிய உற்பத்தியில் கல்விக்காக 6% ஒதுக்க வேண்டுமென்று பல தடவைகள் கேட்டிருக்கின்றோம். இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற 13ஆம் தேதி வடக்கு கிழக்குட்பட்ட அனைத்து பிரதேசங்களில் இருக்கின்ற அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலை குழந்தைகளின் கல்விக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் எம்மோடு இலங்கை ஆசிரியர் சங்கமும் இணைந்திருக்கின்றது என்கின்ற செய்தியை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இன்று கல்வியில் பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பல ஊடக சந்திப்புகளை மேற்கொண்டு பல அறிக்கைகளை விடுத்து சம்பந்தப்பட்டவர்களிடம் முறையான காரண காரியங்களை எடுத்து கூறி இன்று வரை அதற்கான சரியான தீர்வுகள் எவையும் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதனொரு கட்டமாக பல்வேறு கல்வியலாளர்கள், சமூக நிலை உயர்ந்தவர்கள் போன்ற பலருடன் கலந்துரையாடி இதற்கு என்ன தீர்வு என்று நாங்கள் அண்மையில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம். அதன்படி அவர்கள் எல்லோருடைய ஏகோபித்த கருத்துமாக இருந்த விடயம், வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கல்வி அமைச்சு தனியாக்கப்படுதல் வேண்டும். இது ஏன் என்ற கேள்வியை பலரும் கேட்கக்கூடும். உதாரணமாக, இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள நிலுவைகள் பெருமளவானவை இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. இதனை மத்திய கல்வி அமைச்சரிடம் கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற காரணம், தாராளமான நிதி வருடாந்தம் ஒதுக்கப்படுகிறது, அதனை குறித்த மாகாணத்தில் சென்று கேளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே வந்து கேட்டால் பணம் முடிவடைந்து விடுகிறது என்று சொல்லுகின்றார்கள். இதில் உண்மையான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கல்வி அமைச்சோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற பிற அமைச்சுக்களுக்கு
கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி மேலதிகமாக செலவு செய்யப்படுகின்றது. மத்திய கல்வி அமைச்சை பாருங்கள், தனியான கல்வி அமைச்சாகவே இருக்கிறது. அதற்கு ஒரு கல்வி அமைச்சர், கல்வி இராஜாங்க அமைச்சர். ஆனால் வடக்கு கிழக்கில் சாபக்கேடு என்று தான் நான் சொல்ல வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் கல்வி பண்பாட்டு அலுவல்கள், காணி, காணி மேம்பாடு, போக்குவரத்து, இவையெல்லாம் ஒரு அமைச்சின் கீழே இருக்கின்றது. அதேபோல் வடக்கில் கல்வி, கலாச்சார, பண்பாட்டு அலுவல்கள், இளைஞர் விவகாரம், விளையாட்டுத்துறை, இவை எல்லாவற்றையும் ஒரு செயலாளரே இருந்து கண்காணிக்கின்ற நிலைமை அல்லது வெளிப்படுத்துகின்ற நிலைமை இந்த இரண்டு மாகாணங்களிலும் இருக்கிறது. இதுவே பாரிய பின்னடைவுக்கு காரணம். நாம் விடுத்திருக்கின்ற ஊடக அறிக்கையில் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், மாணவர்கள் சார்ந்து எழுகின்ற பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு காணப்பட வேண்டும். அது இன்று நடைபெற முடியாத ஒரு காரியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதனை இப்பொழுதுதான் நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். உதாரணமாக, வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண கல்வி வலயம் பணிப்பாளர் இல்லாமல் போய் ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கின்றது. இதற்கு பணிப்பாளரை நியமிக்க சொல்லி பல தடவைகள் நாங்கள் ஆளுநருக்கும், கல்வி அமைச்சின் செயலாளருக்கும், பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கும், பிரதம செயலாளருக்கும் அறிவித்திருந்தோம். இதுவரை அது நடைபெறவில்லை. ஆனால் வலயக்கல்வி பணிப்பாளர்களை நியமனம் செய்வது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முறையின் அடிப்படையில் இன்று வரை பணிப்பாளர் நியமிக்கப்படவில்லை. அவ்வாறே துணுக்காய் கல்வி வலயத்திற்கும் பணிப்பாளர் நியமிக்கப்படவில்லை. இதைவிட மோசமான விடயம், கிழக்கு மாகாணத்தில் பல பாடசாலைகளில் 20 வருடத்திற்கு மேற்பட்டு அதிபர்கள் கடமையில் இருக்கின்றார்கள். இதிலே உண்மையான விடயம் என்னவென்று சொன்னால், பண கொடுக்கல் வாங்கல்களோடு சம்பந்தமில்லாத ஆசிரியர்களை அடிக்கடி இடமாற்றம் செய்கிறார்கள். ஆனால் பண கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை தொடர்ச்சியாக அதே இடங்களில் வைத்திருக்கிறார்கள். இதனுடைய சூக்குமம் என்னவென்று சொன்னால், அந்த பண கொடுக்கல் வாங்கல்கள் முறையற்ற விதத்தில் களவாடப்படுகின்றது என்பதனை நாங்கள் ஆதாரமாக நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். காரணம், ஒரு பாடசாலைக்கு நிதி கிடைக்கின்ற வழிமுறைகள் பல, அனுமதிக்கூடாக கிடைக்கப்படுகிறது, தொண்டு நிறுவனங்களுக்கூடாக கிடைக்கப்படுகிறது, கொடையாளர்களுக்கூடாக கிடைக்கப்படுகிறது, அமைச்சுகளுக்கூடாக கிடைக்கப்படுகிறது. இவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்ட உரிய முறையில் செய்யப்படுதல் வேண்டும். ஆனால் சில இடங்களில் அப்படி இல்லை. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும், கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும், கல்வி அமைச்சர், கௌரவ இராஜாங்க அமைச்சர், வடக்கு கிழக்கு மாகாணங்களின் ஆளுநர்கள் எல்லோருக்கும் இதனை சமர்ப்பித்திருக்கின்றோம். நேற்று முன்தினமே கௌரவ ஜனாதிபதி, பிரதம மந்திரி, கல்வி அமைச்சர், இராஜாங்க அமைச்சர் அனைவருக்கும் நாங்கள் தபால் மூலமாக இந்த இரண்டு மாகாணங்களுக்குமான கல்வி அமைச்சு தனி அழகாக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் எமது வேண்டுகோளாக முன்வைத்திருக்கின்றோம். தயவுசெய்து, இது எங்களுடைய சங்கம் சார்ந்த ஒரு கோரிக்கை அல்ல, இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற எதிர்கால சந்ததியினுடைய நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் முன்வைக்கின்ற வேண்டுகோள். பிள்ளைகளுடைய கல்வி சீராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களிடத்தை நாங்கள் தனி கரிசனை செலுத்த வேண்டும். இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாணவர்களுடைய நிலை மோசம், பரீட்சைகளின் பெறுபவர்கள் வீழ்ச்சி, இதற்கு அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமூகம்தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. இதனை தனி அழகாக நாங்கள் மாற்றி விசேட கவனம் செலுத்தி இதற்கு தீர்வு காண வேண்டும். இவ்வாறு செய்யப்படுமாக இருந்தால் 2-3 ஆண்டுகளில் நாம் மிகையான வளர்ச்சியை காண்போம். விசேஷமாக இங்கு நான் ஒன்றை காட்டலாம். இங்கே கட்டமிடப்பட்டிருக்கின்ற 2015 வரை இருக்கின் வரையுள்ள காப்பொத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்
இங்கே பாருங்கள், இதில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எங்கிருக்கிறது? இங்கே 2009 ஆண்டை பாருங்கள், அந்த நிலையிலிருந்து படிப்படியாக வளர்ந்து வந்து 2014 ஆண்டு வளர்ந்து வந்து பின்னர் 2015 ஆண்டு வீழ்ச்சி கண்டிருக்கிறது. 16 ஆண்டு வீழ்ச்சி, 17 ஆண்டு வீழ்ச்சி. இதற்கு காரணங்கள் உரியவர்கள் யார் என்று நாங்கள் சொல்லுவதை விட, கல்வி அமைச்சு தனி அழகாக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக கல்வியில் சடுதியான முன்னேற்றம் ஏற்படும் என்ற செய்தியை பதிவு செய்து கொண்டு, ஊடகத்துறை நண்பர்கள் இந்த செய்தியை தொடர்ச்சியாக ஒளிபரப்ப வேண்டும் அல்லது வெளியிட வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு இந்த செய்தி வந்து மறைந்த பிற்பாடு இதனை எல்லோரும் மூடி வைத்து விடுகிறார்கள். உதாரணமாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கல்வி, கலாச்சார, பண்பாட்டு அலுவலர்கள், போக்குவரத்து, காணியமைச்சு சார்ந்த அந்த அலுவலகங்களுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்கின்ற விடயம், நிதி சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்துகிறார்களே தவிர மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்தவில்லை. இதற்கு சில ஆதாரங்கள் கூட எங்களிடம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு பாடசாலைக்கு ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை என்றால் அங்கே பாதிக்கப்படுவது மாணவன். ஒரு பாடசாலைக்கு அதிபர் நியமிக்கப்படவில்லை என்று சொன்னால் அங்கே பாதிக்கப்படுவது மாணவன். ஒரு வலயத்திற்கு கல்விப்பணிப்பாளர் நியமிக்கப்படவில்லை என்று சொன்னால் அங்கே பாதிக்கப்படுவது ஒரு மாணவன் அல்ல, அந்த வலயத்தில் உள்ள அத்தனை பாடசாலை மாணவர்களும். அவர்கள்தான் எங்களுடைய எதிர்கால முத்துக்கள். அவர்கள் சரியாக வழிப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் யார் மீதும் குற்றம் சுமத்தி பயனில்லை என்ற செய்தியை இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இன்று எமது நாட்டில் கல்வித்துறை சார்ந்து மட்டுமல்ல ஏனைய துறைகளிலும் பாரியதொரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பது பலருக்கும் தெரியாத விடயமாக இருக்கும். நாங்கள் கல்வித்துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இதனை அனுபவித்து உணர முடிகிறது. இன்று மாகாணங்கள் அனைத்தும் அந்தந்த மாகாண ஆளுநர்களுக்கு கீழே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. விசேஷமாக கல்வி அமைச்சாக இருந்தாலும் ஏனைய அமைச்சாக இருந்தால் என்ன, ஆளுநருக்கு கீழே தான் அந்த அமைச்சுக்கள் இருக்கிறது. அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நியமனங்கள் அனைத்துமே ஆளுநர்கள் தான் இப்பொழுது செய்கின்றார்கள். ஆனால் மத்திய கல்வி அமைச்சர் ஒன்று இருக்கிறது, அதற்கு கல்வி அமைச்சர் இருக்கின்றார், மதிப்பார்ந்த அகிலவிராட் காரியவசம் அவர்கள். அவர் பிரதம மந்திரியின் கீழ் உள்ள அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர். ஆனால் ஆளுநர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக மாகாணங்களை நிர்வகிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். இங்கே இருக்கின்ற முரண்பாடு என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி ஒரு பக்கம், பிரதம மந்திரி ஒரு பக்கம், அமைச்சர்கள் ஒரு பக்கம், ஆளுநர் ஒரு பக்கம். இதை எப்படி சீர் செய்வது? தேசிய பாடசாலைகள், மாகாணங்களில் இருக்கின்ற தேசிய பாடசாலைகள் மத்திய கல்வி அமைச்சின் கீழே வருகிறது. அது கூட இப்பொழுது மாகாண ஆளுநர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த நிலைமையை விடுத்து அரசியல் பேதங்களை மறந்து தனியே கல்விக்காக மட்டும் ஒருவர் செய்கின்ற வேலையை இன்னொருவர் புறந்தள்ளாமல் தயவு செய்து இந்த கல்வி அமைச்சு அல்லது மாகாண ஆளுநர்கள் ஒன்றிணைந்து இதனை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஜனாதிபதி ஒரு பக்கம், பிரதம மந்திரி ஒரு பக்கம், அவரோடு சேர்ந்த அமைச்சர்கள் ஒரு பக்கம், ஜனாதிபதியால் விசேஷமாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் பக்கம் நிற்பதாக இருந்தால் நிலைமை படும் மோசமாகத்தான் போகும். இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும், மாகாண சபைகள் இருந்த பொழுது நடைபெற முடியாத பல நியமனங்கள் இப்பொழுது மிக தாராளமாக நடைபெறுகிறது. அது கல்வித்துறை மட்டுமில்லை, ஏனைய துறைகளிலும். இவையெல்லாம் இந்த நியமனங்கள் எல்லாம் எங்கே இருந்தது, ஏன் இதனை வழங்க முடியாமல் இருந்தது என்கின்ற கேள்வியையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இது கட்ட